மெட்ரோபீப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபுசரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ மாதம் வந்து நம்ம வந்து மாத பலன் போட்டுருக்கோம். ரொம்ப சிறப்பாக வந்து மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஐயா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்ச் மாதம் வந்து எப்படி இருக்க போகுது, உலக நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது, யாருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அகஸ்திய டெக்கர் தெரிஞ்சு போகிறோம். வணக்கம் சார். ஆறாம் இடத்துக்கு போய் ராகு ஆட்சி பெற்றாலும் என்ன வந்து ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால பாதகாதிபதி உடலை கொஞ்சம் குறைப்பான் விச்சிகராசி நேருக்கு. அதே நேரத்தில் பர்டிகுலராக வந்து தனுஷம் மனுஷ நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குழப்பங்களை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் கேட்ட நட்சத்திரங்களுக்கும் உடல் பாதைகள் உருவாக்கும். தேவையில்லாத வரை செலவு அந்த மாதிரி செலவுகள் இதுவரைக்கும் பார்க்காத செலவை அவங்க பார்ப்பாங்க. அதுவும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் ஃபேமிலிக்குள்ளே சண்டைகள், பிரச்சனைகள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பயப்பட விஷயங்களில் இவங்க மெயினாக வந்து குழந்தை வீட்டை வேண்டது நல்லது. அதே நேரத்தில் இவங்க வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணாதீங்க. இவங்களுக்கு வந்து விரைவில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக போங்க. பிள்ளைகள் கவனம், நல்ல படிக்கிறதுக்கு நல்ல முயற்சி பண்ணுங்கள், அதுக்கான வழி பண்ணுறது நல்லது. இவங்க விஜயராஜத்துக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு ரெண்டு தாமரத்தை கொடுக்கும். இந்த எக்ஸாம் எழுதுறதுலாம் மிஸ் ஆகாமல் கொஞ்சம் மார்க் வர்றதுக்கு அதுக்கான வழிகள் அவங்க பண்ணுறது நல்ல பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் இவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது, மற்றவங்களுக்கு பணத்தை ஹெல்ப் பண்ணுறது, இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வேணாம். கொஞ்சம் நாளைக்கு எல்லாத்தையுமே தடை பண்ணுங்கள். ஏப்ரல் மாதம் வரைக்கும் தடை பண்ணினா அதுக்கப்புறமா சரியாயிடும். இருந்தாலும் இந்த ஒரு மாதம் மார்ச் மாதம் அவ்வளோ வந்து இதுவாக இல்லை. நிறைய காலங்கள் இது மாதிரி பூஜைகள் பண்ணிங்கன்னாவே நல்லா நல்லாயிடும்.